சவுதி அரசாங்கத்தின் நிதியுதவியில் அம்பாறை நுரைச்சோலை பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகளை மக்களிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் தெரிவிக்கின்றார். சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சவுதி அரேபிய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் 500 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை கையளிப்பதற்கான ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் வீடுகள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தாருக்கு மாத்திரம் வழங்கப்படுவதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 3 இனத்தாருக்கும் விகிதாசார ரீதியாக பகிர்ந்தளிக்கும்படி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இற்றைக்கு 8 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் வீடுகள் பூட்டப்பட்ட நிலையில் காணப்பட்டது. வீடுகள் உரிய பயனாளிகளுக்கு கால தாமதமின்றி வழங்கப்பட வேண்டும் என்று பல தடவைகள் நாம் நியூஸ் ஃபர்ஸ்டோடாக சுட்டிக்காட்டியிருந்தோம். எனினும் அந்த வீடுகள் முறையாக பகிர்ந்தளிப்பில் ஏற்பட்ட கால தாமதத்தினால் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் சேதமடைந்துள்ளதுடன் வீடுகளில் இருந்த பெருமதியான பொருட்கள் சூறையாடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கிராமத்தில் நுரைச்சோலை சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட 500 வீடுகள் கொண்ட வீட்டுத் தொகுதி சுனாமிக்கு பின்னரான காலப்பகுதியில் பல்வேறு இழுபறிகள் காரணமாகவும் பயனாளிகளை தெரிவு செய்வதில் உள்ள பிரச்சினைகள் காரணமாகவும் இதுவரை இந்த வீடுகள் வழங்கப்படவில்லை. தற்போது அரசாங்கத்தினால் முன்கொண்டு செல்லப்படும் இந்த வேலை திட்டத்தின் கீழ் மிக விரைவாக இந்த வீடுகளை சுனாமியால் பாதிக்கப்பட்ட அதேபோன்று காணிகளை இழந்து காணிகள் இல்லாமல் இருக்கின்ற பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக காணி கச்சேரிகள் வெகு விரைவாக நடத்தப்படுவதற்கு அரசாங்கத்தினால் கணிக்கப்பட்டுள்ளது. அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் தற்போது நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் வாரங்களில் அந்த பொதுமக்கள் அழைக்கப்பட்டு அவர்களுடைய நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டு அவர்களுக்கான தகவல்கள் பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் பொருத்தமான பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர்.